ஹலோ நண்பா, வெல்கம் டு என்ஜி ப்ரொடக்ஷன். நான் தான் அவங்க என்ஜி பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன போகிறேன்னா, கொரோனாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறோங்க. ஆமாங்க, கொரோனாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். என்னடா கொரோனாவுக்காக வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கக்கா, அது இங்கே இத்தனை பேரை சாவாச்சு நிற்க. இதில் வந்து நீ தேங்க்ஸ் சொல்லி ஒரு வீடியோ போடணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. அது ஏன் நான் அதுக்கு கொரோனாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ மேட் பண்ணால், கொரோனாவுக்கு நம்ம வந்து சும்மா தேங்க்ஸ் சொல்லுங்க. மூணு காரணத்துக்காக இந்த வீடியோவில் மூணு காரணம் பார்க்க போகிறோம். அந்த மூணு காரணத்துக்காக கொரோனாவுக்கு தேங்க்ஸ் சொல்லப்போம். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர் பொல்யூஷன். ஆமாம் நண்பா, ஏர் பொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கொரோனாவால் வந்து பார்த்திங்கன்னா, ஏர் பொல்யூஷன் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகிக்குது. நம்ம எல்லாம் இப்போ கார் ஓட்டுறதில்லை, பைக் ஓட்டுறதில்லை, பைக்னா கடைக்கு தான் போவோம். மற்றபடி பார்த்திங்கன்னா, ஏர் பொல்யூஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் வேறு மூட்டாங்க. ஏர் பொல்யூஷன் வந்து மிகப்பெரிய இம்பேக்ட் வந்து இப்போ வந்து இருக்குது. அது யாருக்கு முன்னோ கண்ணப்பதே, இந்த கொரோனாவில் அந்த சைனாக்காரனால் தான். சைனாக்காரன் பண்ண கெட்டதில் ஒரு நல்லது பார்த்திங்கன்னா, இந்த ஏர் பொல்யூஷன். செகண்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டைம் வித் பேரண்ட்ஸ். அதாவது இந்த கொரோனாவால் நம்ம நிறைய பேர் வேலைக்கு போயிருந்தோம், ஸ்கூலுக்கு போயிருந்தோம், காலேஜ் போயிருந்தோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, காலை ஸ்கூலுக்கு போகிறது, திருப்பி வந்தால் டியூஷன் போகிறது, திருப்பி ஸ்கூல், அப்படியே மாற்றி போயிட்டு இருந்தேன். பேரண்ட்ஸ் கிட்ட சரியாக பேச முடியல, அதுவும் லீவுனால் வேறு, ஸ்பெஷல் டியூஷன் அது எது சொல்லி பண்ண முடியல. இதே வேலைக்கு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலைல விட்டால் வேலை, வீட்டுக்கு வந்தாலும் வந்து லேப்டாப் வச்சு நோண்டின்னுப்பாங்க. சண்டே கூட உட்காந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மீட்டிங்கு அது இதுன்னு சொல்லி போயிருந்தாங்க. ஆனால் இந்த கொரோனாவால் பார்த்தீங்கன்னா, அங்கே பேரண்ட்ஸோட அங்கே பசங்களோட வந்து டைம் வந்து ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து கொரோனாவுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா கொரோனாவால் இங்கே இத்தனை பேர் வீட்டில் வந்து அட்லீஸ்ட் பசங்களுக்கு என்ன பிடிக்கும், அதாவது பேரண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்கும் உட்காந்து தெரிஞ்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கொரோனா. மூணாவது விஷயம் என்ன பண்ணலாம், மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேர். அதாவது பார்த்தீங்கன்னா, கேர் வந்து நான் என்ன சொன்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நாலஞ்சு அத்துக்கு போவோம், வேறு வெளியெல்லாம் போயிட்டு வரோம். திருப்பி வீட்டுக்கு வந்தோன்னா, நம்ம கை கால் கழுவுறோமோ இல்லையோ, குளிக்கிறோமோ இல்லையோ, வந்து அப்படியே படுத்துருவோம், அப்படியே சாப்பிட்டுருவோம், கை கழுவுறோமோ காலமாக வேறு அச்சரம் உட்காந்து பெர்ஃப்யூம் வீட்டில் உட்காந்து அச்சுலாம் ரூம் வச்சு அப்படின்னும். ஆனால் அந்த கொரோனா வந்தால் பார்த்தீங்கன்னா, 20 நிமிஷம் உட்காந்து கை கழுவுறோம், 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கை கழுவோம், வெளியே போனால் மாஸ்க், அந்த இது கவுஸ்லாம் அப்போ தான் போடுறேன். சோசியல் டிஸ்டன்சிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சமூக இடைவெளி வந்து நம்ம இப்போ தான் கடைப்பிடிக்கிறாங்க. அது மாதிரி மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சு பிச்சுன்னு போவாங்க. இப்போனா பார்த்தீங்கன்னா, உள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே மூணு பேர் இருந்தாங்கன்னா, வெளியே ரெண்டு பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து, அதாவது நம்ம இது ஒப்பியோ பண்ண வேண்டியது, ரெகுலராக ஃபாலோ பண்ண பேசிக் விஷயம் வந்து நம்ம இப்போ கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்து இதுக்கெலாம் நம்ம கொரோனாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம். கொரோனா வந்து மனுஷன் எப்படி வாழணும், அதாவது நம்ம முன்னாள் வந்து இதை சாப்பிட்டா நீ உயிரிழப்ப, சாப்பிட்டா நீ ஹெல்த்தாக இருப்பேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் விட்டு நம்ம பாம்பு சாப்பிட்டு, வவ்வால் குடிக்கிட்டு, வவ்வால் சூப்பு அதுன்னு போய் நம்ம மனிதனுக்கே மனிதன் எதிரி ஆகிட்டான். அதாவது நம்ம எப்படி வாழணும், வந்து கொரோனா வந்து நமக்கு திருப்பி நாங்கள் பண்ண வச்சு, இதை தவிர அது இஸ்லை நம்ம மீம்ல படிக்கலாம். இது கொரோனா இல்லை, இது வந்து கருமா. நம்ம பண்ண பாவத்துக்கு வந்து நம்ம விட்ட வந்து நம்ம திருப்பி பிடிக்கிற மாதிரி. கொரோனா வந்து பார்த்திங்கன்னா நோய் இல்லை, அது பாடம். நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பாடம், நம்ம எப்படி வாழ்ந்துருந்தோம், எப்படி நம்ம வாழ்வு அப்படியே மாற்றிட்டோம். வெளியே போனால் கை கழுத்து இல்லை, மார்க்கில் டீசெண்டாக இல்லை, அப்படியே எல்லாம் அச்சு பிச்சுன்னு வாங்குத்து உக்காந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தோம். ஆனால் அந்த கொரோனா வந்ததுன்னா இருந்தோம். இப்போ சப்போஸ் கொரோனா போயிடுச்சுப்பா, லாக்டவுன்லாம் போயிடுச்சுப்பா, அப்படியே பார்த்தா நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கவுஸ் போட மாட்டாங்க. கவுஸ் தான் ஆல் டைம் இல்லை, சம்டைம் வெளியே போகும்போது மாஸ்க் போட மாட்டாங்க. பொல்யூஷன் திரும்பி அதிகமாகும். திருப்பி மார்க்கெட்டில் வந்து கச்சா முச்சா அடிப்பாங்க. திருப்பி வந்து நாய் சாப்பிட்டு பாம்பு ஒவ்வாலாம் திருப்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க இந்த கொரோனா முடிஞ்சிச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விட முடிஞ்சிருந்தால் லைக் பட்டன் வேணும், முடிஞ்சால் 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். சமூக இடைவெளியில் லாக்டவுன் முடிஞ்சாலும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் அங்கே 5 ஃபாலோமே ஆன இன்ஸ்டாகிராம்.